முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. நிஷா, அவங்கதான் ராதிகாவோட சித்தி சித்தப்பா. அவங்க ராதிகாவோட அத்தை, அது பெரியக்கா சிவசங்கரி, அவரு மாப்பிள்ள. வணக்கங்க. இது இன்னொரு அக்கா ரஜினி. அக்காவா? பாத்தா கல்யாணம் மாதிரி தெரியலையே. அக்கா இருக்கும்போது ஏன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றாங்க? நிஷா, பெரிய சிவசங்கரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரஜினி இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளா, அதனாலதான் ராதிகாக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாரும் வெளியவே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. நில்லுங்க. என்னம்மா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாமே. இருமா, பிரச்சனையே அதுலதான். இதுதான கல்யாண பொண்ணு? ஆமாமா, அவதான் ராதிகா. ஹாய். ஹாய் சொல்ற நாகரிகம் தான் தெரியும் போல இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள வீட்டுக்கு பொண்ண கூட்டிட்டு வரக்கூடாதுன்ற சம்பிரதாயம் கூட தெரியாதா? என்னமா நிஷா? என்னமா, நான் சொல்றது தப்பா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மாமியார் வீட்டுக்கு நீங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்களே, அப்ப இப்படிதான் என்ன கூட்டிட்டு போனீங்களா? அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? எத்தனை வருஷம் ஆனா என்னமா, பொண்ணு கழுத்துல தானே தாலி கட்டுறாங்க. இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா இவங்களுக்கு? சித்தப்பா சித்தி அத்தனை பெரியவங்க கூடவா சொல்லி கொடுக்க மாட்டாங்க? நிஷா, இங்க பாருமா, எங்களுக்கும் எல்லா சம்பிரதாயமும் தெரியும். சொந்த நாட்டை விட்டு போய் வெளிநாட்டுல உட்கார்ந்து இருக்கிற நீங்களே சம்பிரதாயத்தை பத்தி பேசும்போது எங்களுக்கு சம்பிரதாயத்தை பத்தி தெரியாதா என்ன? என்னங்க, கொஞ்சம் சும்மா இருக்குங்க. வாய் வச்சு சும்மா இரு. அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே போறாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க எதுக்கு பொண்ண கூட்டிட்டு வந்து இப்படி நிக்கிறீங்க? அதையே எங்க கிட்ட கேக்குறீங்க? வர சொன்னீங்க வந்தோம். ராதிகா பேசாத, அமைதியாரு. கல்யாணத்துக்கு முன்னால வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா பொண்ண தவிர எல்லாரும் வரதா சம்பிரதாயம், அதான் தெரியும். உங்க சித்தப்பா பேசினாரு, அப்புறம் ஏன் உன்னை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் கேக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு வந்தவங்கள வாசல் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சம்பிரதாயத்துல இது ஒண்ணு போல இருக்கு. ஐயோ அக்கா, முதல்ல உள்ள வா. எதுக்குடா? வா அண்ணா, வா அம்மா அவங்களை கூட்டு வாங்க. சரிப்பா, நீ வா வா. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.